திரு லெனிங்டன் டே தோங்குற என்ன நடந்துட்டுருக்கு சார்? ஒன்றும் புது விஷயம் இல்லை. வர 2024 நாடாளுமன்ற தேர்தல், எதையும் செய்யாத ஒரு அரசு எதை சொல்லி வாக்கு கேட்பது? எனவே அவங்களுடைய வழக்கமான மக்களை பிரித்தாள்கிற வகுப்பு வெறி வன்முறையை கட்டமைத்து தங்களுக்கான ஒரு அரசியல் தளத்தை உருவாக்குவது, வாக்கு வங்கி வன்முறையின் மூலம் வாக்கு வங்கி உருவாக்குவது என்பதுதான் அவங்களுடைய அடிப்படையான விஷயம். நீங்கள் ரொம்ப தெளிவாக அதை பார்க்கலாம். நம்ம நீதியரசர், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் கே ஆர் ஜோசப் சொன்னார், வெறுப்பு பேச்சுகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஒன்றிய அரசு செயலற்று இருக்கிறது, இந்த விவகாரத்தில் அரசு அமைதியாக இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அரசு தேவையா? இது கேட்டது ஒரு நீதியரசர். மதமும் அரசியலும் பிரிக்கப்பட வேண்டும், அது பிரிக்கப்படவில்லை என்றால் வெறுப்பு பேச்சுகள் நிறுத்தப்படாது, பிரித்தால் தான் நிறுத்தப்படும். ரொம்ப தெளிவாக சொன்னார். அது சொல்லி அச்சு ஊடகங்கள் அச்சு ஏறி வந்து அது காய்வதற்குள்ளே இந்த கலவரங்கள் எல்லா இடங்களையும் வெடிக்குது. நீங்கள் அதை நுட்பமாக பார்த்தீங்கன்னா, பாஜக ஆளாத மாநிலங்கள், அது மேற்கு வங்காளம், மம்தாவுக்கும் எங்களுக்கும் ஆயிரம் கருத்து வேறுபடுகள் பிரச்சனை இருக்குது, அது வேறு. ஆனால் மேற்கு வங்காளம் குறிவித்து இந்த விஷயங்களில் எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பீகார், அதே போல் தேர்தலை எதிர்நோக்குகிற கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் ஏதோ திட்டமிட்ட தாக்குதல். ஏன்னா ரொம்ப தெளிவாக தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மத்திய பிரதேச கர்கோன் பகுதியில் ஏற்பட்ட கலவரத்துக்கு பிறகு அங்கே 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. ராமநவமி இந்த ஆண்டு இஸ்லாமியர்கள் புனிதமாக கொண்டாடுகிற ரமலானோடு சேர்ந்து வருது. அப்போ உண்மையிலேயே பல்வேறு மதங்கள், பல்வேறு வழிபாட்டு முறைகள், இந்து மதத்திலே பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்குது, இதெல்லாம் இணைச்சி பார்க்குறது தான் இந்தியாவினுடைய பெருமையை. நீங்கள் முகப்பூரில் சொன்னது மாதிரி ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம உலகத்தில் மாறுதட்டோம்னா, இன்றைக்கி இந்த மாதிரியான சம்பவங்கள் அதை அழித்துழிக்கிற விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, ஜல்கான் மாவட்டம் மகாராஷ்டிராவில் நமாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பள்ளிவாசலில். அதற்கு முன்பு இந்த பேண்ட் வாத்தியத்தோடு போய் ராமன் அமைதியின் சொரூபம், சாந்த சொரூபி, ஆனால் அவர் பெயரால் அவர் பிறந்தநாள் ஊர்வலம் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு நவமி ஊர்வலத்தை மிகப்பெரிய வாத்தியத்தோடு போய் அங்கே அமைதியாக நமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில் இது பண்ணுறாங்க. அப்போ ஆத்திரம் ஊட்டுவது, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய எதிர்ப்பு, இன்னும் சொல்ல போனால் கொச்சையான முழக்கங்களை முன்வைத்தது, ஆயுதங்களை எடுத்து ஓப்பனாக காட்டுறது, இதெல்லாம் காட்சி சுருள்களாக நிறைய வந்திருக்கு, இதெல்லாம் பார்க்கலாம். இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சத்ரபதி சாம்பாஜி நகரில் கிராத்புரா பகுதியில் ஆட்சேபகரமான வகுப்பு வரி முழக்கத்தோடே ஊர்வலம் போகுது, இதெல்லாம் தொடர்ந்து போகுது. அதே மாதிரி மும்பை மாதுவானி பகுதியில் ஊர்வலத்தின் போது உரத்த ஒளியுடன் ஊர்வலத்தை கண்டித்து அந்த பகுதியை சார்ந்த இஸ்லாமியர்கள் சின்ன கேள்வி கேட்குறாங்க, ஏங்க அமைதியாக நமாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில்ன்னு, உடனே கலவரத்தை மூட்டுறாங்க. இந்த மாதிரியான விஷயம் மேற்கு வங்காளத்தில் ஹவுரா அங்கே நடந்தது தெரியும் எல்லாருக்குமே. அப்போ இது எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள், பீகாரில் மார்ச் 30-31 இந்த ரெண்டு நாள் பெரும் கலவரம், நாலந்தாவில் ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி 20,000 பேர் பஜ்ரங் தள் விஹெச்பி ஆட்கள் போய் அங்கே அந்த இடத்துல மதவெறி கோஷங்களை போட்டு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு கலவர சூழலை ஆக்கி, அங்கே இருந்த ஒரு மதரசா 110 கால வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நூலகம், 44,500 நூல்கள், அரிய வகை நூல்கள்லாம் இருக்கிற ஒன்று, சுத்தமாக தீக்கிரையாக்குனாங்க. இதே நீங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த பெரிய நூலகத்தை, தமிழர்களுடைய பண்பாட்டு சின்னமாக இருந்ததை எப்படி சிங்கள கலவரத்தின் போது அங்கே தீக்கிரையாக்குனாங்களோ, அதை போல் ஹிட்லர் எப்படி பெர்லினில் இருந்த மிக பெரும் நூலகத்தை தீக்கிரையாக்கி ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்த பிறகு அந்த தன்னை பற்றிய வரலாறு மட்டும்தான் இருக்கணும், இதற்கு முந்தி ஜெர்மனிய வரலாறு இருக்கக்கூடாது என்று கொக்கரித்தானோ, அதை போல் இதே நிகழ்ச்சி இன்றைக்கி அங்கே நடந்திருக்கு. இதெல்லாம் இந்தியா ஒரு சமய பொறுமை உள்ள நாடு, G20 நாடுகளுக்கு தலைமை தேர்த்து தாங்குகிற ஒரு நாடு, அது உலக புகழ்பெற்ற ஒன்றாக இன்றைக்கு வரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விடுங்க, விஸ்வகுரு மோடி அவர் ஆட்சியில் தான் இவ்வளவு நடந்திருக்குன்னு பார்த்தா, இந்த வன்முறைக்கும் தேர்தல் கணக்குக்கும் சம்மந்தம் இருக்கிறது. பாஜக தான் சொன்னது எதையுமே செய்யலை, அது ரொம்ப வெளிப்படையானது. விலைவாசி கட்டுக்குள்ளே கொண்டு வரலை, டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு உயரலை, மாறாக அதால பாதாளத்தில் வீழ்ந்து போயிருக்கிறது. 62 ரூபாயாக இருந்தது இன்றைக்கி 82-83 ரூபாய்க்கு போயிடுச்சு. கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி என்னென்னமோ பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புனாங்க, எதுவுமே செய்யலை. எனவே இந்த கேள்வி வருகிற போது இயல்பாகவே அதை மடை மாற்றுவதற்கு உணர்வு சார்ந்த மதவெறி, வகுப்பு வெறி, கலவரங்களை, வன்முறையை தூண்டுவது, இரண்டு மக்களை இரண்டு பகுதியாக பிரித்து அதன் மூலம் அரசியல் குளிர்காய்வதற்கான
ஒரு நேர்த்தியை தான் இன்றைக்கு தன்னுடைய அரசியலாக கலவர யுக்தியாக பாஜகவும் சங்க பரிவாரங்களும் மேற்கொள்கிறது. அதன் அதனுடைய பாஜக மாநில கட்சிகள் மேல கூட குற்றச்சாட்டு பண்ணதில்லை. இதை நீங்க முற்றும் பாஜக சொல்லும்போது அவங்களும் மறுப்பு கருத்து தெரிவிக்கிறாங்கல்ல? இல்லை, 1978-79 முத ராம நவமி ஆர்எஸ்எஸ் எப்போ தோங்கினது? ராவணனை வெற்றி கொண்ட ராமனினுடைய வெற்றியை பறைசாற்றுகிற ஒரு விஜயதசமி நாள் 1925. ராஷ்டிரிய சுயம்சேவக் சங்குங்கிற பேரை 2026 ராமநவமி அன்னைக்கு தான் வைக்கிறாங்க. அப்போ ராமனை ஒரு யுக்தியாக அவர்கள் கையாளுகிறார்கள். அவங்க வச்சிருக்கிற அந்த பக்வாங்கிற அந்த காவி கொடி, அது ராமர் பயன்படுத்திய கொடிங்கிறாங்க, வீர சிவாஜி பயன்படுத்திய கொடிங்கிறாங்க. 2002 வரலையும் அதைத்தான் சுதந்திர நாள்லையும் விடுதலை போகிற விடுதலை நாள்லையும் எல்லா அலுவலகங்கள்லையும் ஆர்எஸ்எஸ் ஏற்றி வந்தது. இப்போ தான் அவங்க மூவர்ண கோழிக்கு மரியாதை செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ இதுலேருந்து அவங்க திட்டமிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்துத்துவ உளவியலை கொண்டு வரணும், அதற்கு ராமரை கருவாக பயன்படுத்துவது, அதனுடைய அந்த யுக்தியை தான் இன்றைக்கி அவங்க அரங்கேற்றிட்டுருக்காங்க. இதில் என்ன சொல்ல வந்தேன்னா, 1978 கற்பூரி தாகூர், உங்களுக்கு தெரியும், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், பீகாரில் முதலமைச்சராக இருக்கார். அது ஜனதா ஆட்சி. அதில் பாரதிய ஜனசங்கம், பிஜேபியுடைய முன்னாள் அமைப்பு, ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் வடிவாக இருந்த பாரதிய ஜனசங்கம் பிஜேஏஎஸ், அதுவும் அதில் இருக்குது. அப்போ அது ராமநாமை ஊர்வலத்தை எல்லா இடங்களையும் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய கலவரத்தில் போகுது. 104 பேர் சுட்டு அந்த கலவரத்தால் கொல்லப்படுகிறார்கள். அதில் 79 பேர் இஸ்லாமியர்கள், 25 பேர் இந்துக்கள். அது பெரிய கலவரமான பிறகு என்ன நடந்தது, அதை தான் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த மாதிரியான கலவரங்கள் மூலம் தங்களுக்கு அரசியல் லாபம் வருகிறது என்பதை கண்டு உணர்ந்தார்கள். 1979 அது மீண்டும் தொடர்ந்தது, 2 தொடர்ந்தது. இதன் விளைவாக கற்பூரி தாகூர், அவங்க சொல்லுவாங்க நாங்கள் தான் கற்பூரி தாகூரை கொண்டு வந்தோம், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்லுவாங்க. அவருடைய ஆட்சியே வீழ்ந்தது அந்த 10 நாளில். அப்போ அடுக்கடுக்கான இந்த பிரச்சனையை பாருங்கள். அவங்க தொடர்ந்து இன்றைக்கி இல்லை, 1967, அதாவது ராமர் பிறந்த அல்லது ராமரோடு சம்மந்தமான அயோத்தி, இந்த ராமேஸ்வரம், அதே போல் தெலுங்கானாவில் ஒரு ஊர் இருக்குது, ஒரு 5 அங்கே மட்டும் வழக்கமாக ஊர்வலங்கள் நடக்கும். அதை இந்தியா முழுவதும் பரப்பி ராமனின் புகழை பரப்பல்ல, ராமனின் பெயரால் ஒரு கலவரத்தை உருவாக்குவது, அதன் மூலம் தாங்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி அதை கொண்டு போனாங்க. அதுதான் உண்மை, அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பார்த்தோம். அப்போ இது ரொம்ப தெளிவானது. நீங்கள் அந்த கலவரங்களுடைய வரிசையில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஜிதேந்திரா கமிட்டி மிக தெளிவாக சொன்னது, ஆர்எஸ்எஸும் அதை சார்ந்த குடும்ப அமைப்புகளும் ஏற்படுத்திய சூழல் காரணமாகத்தான் ஜாம்ஷெட்பூரில் இந்த வகுப்பு கலவரம் வெடித்தது. தெளிவாக ஃபைண்டிங்ஸ் இருக்குது. அப்போ மிக தெளிவான விஷயமாக இருக்கிறது. இது எல்லாமே ஏதேச்சியாக நடப்பதல்ல, ஏதோ சின்ன ஆத்திரமூட்டல்களால் நடப்பதல்ல, இது முன்கூட்டியே வெகுவாக திட்டமிடப்பட்டு இந்த கலவரங்கள், இந்த வன்முறை சம்பவங்கள் அரங்கேற வேண்டும், அதன் மூலம் அரசியல் லாபம் பெற வேண்டும் என்பதை அரசியல் ரீதியாகவும் திட்டமிட்டு தான் இது நடத்தப்படுகிறது. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாநில அரசுகளுக்கு தெரியும் இல்லையா, அது சார்ந்து ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாத்தையும் அவங்க மேற்கொள்வாங்கல்ல. இப்போ நீங்கள் இப்போ தமிழ்நாடு கேரளா இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஆனால் வட மாவட்டங்களில் நீங்கள் எப்படி வச்சுருக்கிறீங்க, ஒரு இந்து மத உணர்வை கடுமையாக ஊட்டி வைத்திருக்கிறீர்கள். அது இந்த ராமநவமி போன்ற இந்த ஊர்வலங்கள் வர்றபோது நான் கேட்குறேன், ராமநவமினா ராமர் கோயிலில் போய் வழிபடலாம், அன்பை போதிக்கலாம், அவர் பெயரால் இருக்கிற பக்தியை காட்டலாம், ஆனால் மசூதிக்கு உள்ளே போகணும்னு என்ன அவசியம் இருக்குது? மசூதிக்குள்ளே போகிறது இஸ்லாமியர்கள் அதிகம் வாழ்கிற பகுதிக்குள்ளே தான் ஊர்வலம் போகணும்னு சொல்வது ராமன் விரும்புவாரா? ராமன் சாந்த சுரூபி, நான் ஏற்கனவே சொன்னேன், உகனை கண்டவுடன் 5 ஆணும்னு சொன்னவர், என் சமூகத்தின் எல்லாருக்கும் உண்டந்தை நுந்தந்தை தசரதன் சொன்னவர், இப்படி இனக்குழுக்களில் இருக்கிறவர்கள்லாம் ஐக்கியப்படுத்தியவரை இன்றைக்கு பிளவரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள். அதுக்காக தான் சொல்கிறேன், இவங்க தான் சொல்லுவாங்க இடதுசாரிகள், அதே போல் மதச்சார்பற்றவர்கள், இவங்கெல்லாம் இஸ்லாமியர்களை அப்பீஸ்மெண்ட் தாஜா செய்யக்கூடியவங்க. நான் சொல்கிறேன், இந்து என்கிற பெயரால் உண்மையில் ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக இவர்கள் அரசியல் நடத்துகிறார்கள், அதற்கான திட்டமிட்ட வன்முறையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை.